பேர் பார்த்திபன். நான் சென்னை மணிப்பாக்கம் மோசம்பேட்டில் இருந்து வரேன். பார்த்தீங்கன்னா ஓஎல்எக்ஸில் வந்து பைக் ஆட் போட்டிருந்தாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஓஎல்எக்ஸில் பைக் நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன், எனக்கு பைக் இல்லைன்னு சொல்லிட்டு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஓஎல்எக்ஸில் பைக் போட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு நான் பைக் எடுக்கலான்னு சொல்லிட்டு ஓஎல்எக்ஸில் பார்த்துருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஆர்மி ஆஃபீஸர் வந்து பார்த்திங்கன்னா பைக் போட்டிருந்தார். அந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா சரி 2018 மாடலாக இருக்கேன், சரி நம்ம லேட்டஸ்ட் வருஷன் ஆகேன்னு சொல்லிட்டு நான் எடுக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு எமர்ஜென்சி சொமேட்டோ ஓட்டணுன்றதுக்காக தான் நான் பைக் பார்த்துட்டு இருந்தேன். பைக் எடுக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா அவர் வந்து என்னால் வந்து பைக் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காசு கேட்டார். நானும் சரி அவரை நம்பி சரி ஆர்மி ஆஃபீஸர் தானே நம்ம ஏமாற்ற போகிறாங்களான்னு சொல்லிவிட்டு நானும் வந்து எல்லா அமௌண்ட்டுமே நான் அமுச்சு விட்டேன். அவர் கேட்குற அமௌண்ட்டில் எல்லாத்தையுமே அமிச்சேன். அவர் வந்து பார்த்திங்கன்னா என்ன எல்லா அமௌண்ட்டுமே வாங்கினார், கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் வாங்கினாரே தவிர ஆனால் வந்து என்கிட்ட வந்து அடுத்து வந்து அமௌண்ட் வாங்கிட்டு அவர் பைக்கும் அனுப்பலை, எனக்கு வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. அதுக்கப்புறம் நான் கால் பண்ணுறேன் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வரதே தவிர எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. எனக்கு வந்து என்னென்னா இந்த மாதிரி யாரும் ஏமாந்திடாதீங்கன்னு ஒரு தடவை, அதாவது வந்து நிறைய பேர் ஏமாந்துட்டாங்க, நானும் அதில் ஒருத்தனா ஏமாந்துட்டேன், இதுக்கப்புறம் யாரும் ஏமாந்துடாதீங்க. அதனால் நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மவுண்ட் சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். இதுக்கப்புறம் யாரும் ஏமாந்துடாதீங்க, தயவுசெய்து என்ன மாதிரி யாரும் ஏமாந்துடாதீங்க இதுக்கப்புறம், சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.